சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படியே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கேண்டில் ஸ்டிக் மாதிரியே வரும் பை பண்ணலனா க்ரீன் கலராக மாறிடும் செல் பண்ணலான்னா ரெட் கலராக மாறிடும் ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு இப்போ வாங்கணுமா விற்கணுமா டார்கெட் என்ன ஸ்டாப்லஸ்ன்னுட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும் வாங்கலான்னா எங்களுக்குள்ளே வாங்கலாம் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் அது பிரேக் அவுட் ஆன என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மோர் தேன் ஒன் மந்த் தான் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணி பார்க்கலாம் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமா டிடீட்டைடு அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸும் வரும் அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படிலாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஃபிஃப்த்து இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் டே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் நைன் டூவில் பைக் கால் வந்திருக்கு பைக்கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் ஏறிட்டு அதனுடைய கண்டினியூஷனாக வந்து வந்திருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் ஃப்ரெஷ் கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்திருக்கு நைன் டுவெண்ட்டிக்கு த்ரீ ஃபோர் எயிட் செவனில் வந்து வந்திருக்கு எந்த ரேஞ்சில் கால் வந்துச்சோ அதே ரேஞ்சே வந்து பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆகிருச்சு ஸோ நமக்கு பெருசாக ஒரு பாயிண்ட்டு கூட ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கலாம் பைக்காலுக்கு பட் பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேரத்தில் ஒரு மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருந்தனால சேஞ்ச் ஆயிருக்கே தவிர பைக்கால் அது ஸ்ட்ராங்கான காலாக இல்லாதனால மறுபடியும் செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ த்ரீ ஃபோர் எயிட் செவன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ ஃபோர் எயிட் டூக்கு மாறிடுச்சு ஸோ அஞ்சு பாயிண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து இறங்கியிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே டவுன் வந்து இறங்கியிருக்கு இதில் ஈஸியாக நம்மளால பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ த்ரீ ஃபோர் எயிட் டூவில் என்ட்ரி எடுத்துருப்பீங்க டென் ஃபிஃப்டிக்கு லெவன் தேர்ட்டி ஃபைக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு இதில் ஈஸியாக பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வந்து வந்திருக்கு கால் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் எயிட் ஒனில் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு பட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகராகலை கரெக்டாக வந்து பத்து பாயிண்ட் வந்து மேலே ஏறிடுச்சு ஸோ எயிட்டி ஒனில் என்ட்ரி எடுத்துருப்போம் நைன்ட்டி டூ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு இதில் நம்மளால் நைன்டி ஒன்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஓ உங்களுக்கு என்ட்ரிஸும் நிறையா வந்து கிடைக்கும் நீங்கள் என்ட்ரிஸை பற்றியும் கவலைப்பட தேவைப்படாது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரிலையும் ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்தாலே போதும் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைச்சிடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லாட்ஸை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு த்ரீ ஃபோர் செவன் எயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்திருக்கு பட் இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து எயிட் பாயிண்ட் லாஸ் ஸ்டிகர் ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸ் ஸ்டிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக் காலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு த்ரீ ஃபோர் எயிட் நைனில் பைக் கால் வந்திருக்கு இதுவும் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு பட் டார்கெட் தான் வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ இதுலேயும் நம்மளால ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டினியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன பாயிண்டில் வாங்கலாம் என்ன பாயிண்டில் விற்கலாம் டார்கெட் என்ன லாஸ் என்னென்ட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே வந்து புரிஞ்சிடும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய சப்ஸ்க்ரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ